அடுத்து இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா பசிக்குது, ஸோ சாப்பிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஏர்போர்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 450 meters நம்ம தள்ளி நடந்து போனோம்னா ஒரு சூப்பரான ஹோட்டல் இருக்குங்க. ரொம்ப சீப்பாக இருக்கும், ஃபுட் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக அது வந்து சாப்பிடும் போது நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹோட்டல் அது. ஸோ அங்கே தான் போய் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து டாக்ஸி பிடிச்சி மாலை போயிடலாம். சரிங்களா, வாங்க அப்படியே உங்களை நான் காட்டுறேன். ஹோட்டல் வந்தாச்சு, உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப நல்லா இருக்கும், வாங்க பாருங்க. இங்கே தமிழ் பையன் ஒரு பையன் வேலை பார்க்குறான்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்தபோது அவன் தான் எனக்கு சாப்பாடு கொடுத்தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதாங்க அந்த ஹோட்டல், சேமா இருக்கலாம். ஸ்கை பாய் பிரதர்ஸ் கேட்ரிங். பார்த்துடலாம், ஃபஸ்ட்டு பார்க்கலாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வி வில் சி. மூணு வகையான ஃப்ரைட் ரைஸ் இருக்கு, பீஃப் ரைஸ், சிக்கன் ரைஸ், நூடுல்ஸ், பாஸ்தா, கறி இருக்கு, எல்லா கறியுமே. இது கர்தியான்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இது பருப்பு குழம்பு, இது ஊப்பருப்பு, இதில் ஃபிஷ் போட்டிருக்கு, இதில் ஃபிஷ் போடல. அப்புறம் இது கொஞ்சம் காரக்குழம்பு மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டிசைனாக இருக்குது, கொஞ்சம் ஷார்ட் ஹீட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், என்ன வேணும் அப்படின்றத தான் பார்க்கணும். ஓகே, எனக்கு ஒரு ட்ரை, நான் ஒரு ட்ரை எடுத்துக்கிறனோ அப்போ தான் கொடுப்பாங்க. ஊசி இருக்கு, பெஸ்ட்டு ரைஸ். இது சிக்கன் ரைஸ், சாசேஜ் ரைஸ், நூடுல்ஸ். அவர் கேரளாவில் இன்னும் வந்து வேலை பார்க்குறாரு, சிறப்பாக வேலை பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடி எங்கள் தமிழ் பசங்களில் இருந்தாங்க, பார்த்துருக்கேன். மூணு மூணு ரைஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ண ரைஸ். செம சூப்பர் இல்லைங்க, அது கூட ஒரு எக் வச்சு தருவாங்க, செம டேஸ்ட். பார்த்தீங்களா, ஃபுட்டு வந்துருச்சு. அப்படியே ட்ரெயில் எடுத்து வச்சு அப்படியே தூக்கிட்டு போகிறதான். கண்டிப்பாக நீங்கள் மாலை வந்தீங்கன்னா, மாலை ஏர்போர்ட் வந்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொன்று, அப்புறம் அங்கே ஜூஸ்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். வேற எந்த வாங்கிக்கலாம், அப்படியே அப்பளத்தை ஒரு பெரிய பக்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க, அப்படியே அள்ளி அள்ளி போடுவாங்க. This what? This what? Chicken curry in the mandal. போதும் மா, சரி போதும் நான் போங்க. ட்ரிங்க்ஸ் வாங்க, ஏதாவது ஒரு ட்ரிங்க், ஏதாவது ஒரு ஜூஸ் எடு. எனக்கு மைலோ வேணாம், ரோஸ் மில்க் கூட எடு. அண்ணா எந்த ஊருண்ணா? கேரளாவாண்ணா? தமிழ் பேசுறீங்க தெரியுண்ணா.
தமிழ் தெரியும் ஆமாம் தேனியா மதுரை மதுரை ஆமாம் அறந்தாங்கய்யா சரி கொல்லம் அவரும் கொல்லத்துக்கு அர்த்தம் எவ்வளோ வச்சுன்னு பார்க்கலாமா சொல்லுவாங்க எவ்வளோ ஒன்று புரியுது ஒரு பாட்டில் சின்ன பாட்டில் ஒன்று 210 ரூபாய் எடுத்துக்கங்கப்பா நீ வந்து எனக்கு கதவை திறந்து விடணும் ஸோ எல்லோரும் உட்காந்து இங்கே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இது சரிப்படாதுன்னு நினைக்கிறேன் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருங்க சிந்திருச்சு ரோஸ் மில்க்கு சிந்திருச்சு அவ்வளோ ஸ்ட்ராங்கா தூக்குப்பா ராசா ஏன் அப்படி பண்றீங்க ஓகே ஓகே காய்ஸ் நல்லா சாப்பிட்டாச்சு ரொம்ப சந்தோஷம் சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ் தான் ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க உங்களுக்கு அந்த ஹோட்டல் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஹோட்டல் தாங்க அந்த ஹோட்டல் பேர் தான் ஹுலுஹுலே ஐலாண்ட் ஹோட்டல் அது ஒரு நல்ல ரிசார்ட் மாதிரி நல்ல கெஸ்ட் ஹவுஸு ஸ்விம்மிங் பூல் இருக்குது ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு வியூ இருக்கும் கரெக்டாக பீச் பக்கத்தில் இருக்கும் அதனால தான் ரொம்ப அழகாக இருக்கும் எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்கே இருக்குங்க கிட்டத்தட்ட 1 டேக்கு ஒரு 10,000 to 14,000 வரைய போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஹோட்டல் தான் பார்த்துக்கிட்டிங்களா ஏர்போர்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நடந்து வந்தீங்கன்னாலே போதும் இந்த ஹோட்டலுக்கு வந்துடலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக என் ஃப்ரெண்டோட ரூம் போக போகிறேங்க அங்கே போயிட்டு என்ன நடக்குது அப்படின்றத கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி கூட இருக்க பெல் பண்ண வைக்கிறீங்க இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ்லாம் செம்மையாக தரமாக இருக்கும் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய்